சரி பாக்கவே பாவமா இருக்கிற சரி சொல்லு என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு ரீசெண்டா ஒரு பட செம்ம ஹிட்டா போயிட்டு இருக்கலப்பா அதுதான் அந்த மலைக்குள்ள எல்லாம் போவாங்களே அந்த படம் பேரு கூட ஏதோ மஞ்சிமா மோகனாமாப்பா அந்த படத்தை கூட்டிட்டு போச்சு அதே மஞ்சிமா மோகன் பாய்சா என்னடா டைட்டில் இது நீயே புதுசா வச்சிருப்பா போல இது அடே முதல்ல படுத்து பேரை ஒழுங்கா சொல்றா அதுக்கப்புறம் கூட்டு போறேன் அது படுத்து பேரு கிடையாதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப சீர் போட்டுட்டு இருந்தாங்களேப்பா எப்பா அந்த படுத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு போப்பா பேச்சே கலே நான் சொல்ல சொல்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் மாவன சைக்கிள பிடிக்கி பஞ்சர் ஆக்கி விட்டுருவோம் பாரு உடனே இடத்துல நில்லுடா நில்லுடாடு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ உனக்கு படத்து கூட்டு போனோம் அவ்வளவுதான சரி விடு படத்துக்கு போயிடலாம் இப்ப மணி என்னாச்சு ரெண்டு மணியா மூணு மணிக்கு தான் படம் அதனால ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணலாம் இரு யாரோ போன் அடிக்கிறாங்க பர்றா அயன்மன் கிட்ட இருந்து கால் வருது இரு நம்ம தலைவரு ஹலோ சொல்லுங்க தலைவரே என்ன என்ன பிரச்சனையா ஆஹா ஓ அப்படியா ஓ சின்சன் ஆனா சின்சன் படத்துக்கு போகணும்னு அழுகுறானே சரி இருங்க தலைவர் என்ன கேட்டுட்டு நான் கூப்பிடுறேன் ஓ ஓ அப்படி ஓகே 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 தலைவரே நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி செஞ்சிடுறேன் ஓகே தலை ஓகே தலை அதான் வந்துடுறேன் தலை ஆஹ் யாருப்பா யாருப்பா ஃபோன்ல பேச்சே யாரு நம்ம தலைவர் தலைவர் அயன் மேனை கூப்பிட்டாரு ஆமா தலைவர் தான் கூப்பிட்டாரு அவர் ஏதோ உனக்காக செஞ்சு வச்சிருக்காராம்மா அதை உன்ட்ட தான் முதல்ல காட்டுவாராம்மா சீச்சானே ஏதோ ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற சொன்னார் ஆனால் அவர்ட்ட சொல்லிட்டேன் சின்ச்சான் படத்துக்கு தான் கூப்பிட்டு போக சொல்லியிருக்கான் அவன் அவங்க பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன்டா அட பாவி தலைவர் கூப்பிட்டுருக்காரு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏ எனக்கு எவ்வளோ காண்டாவது தெரியுமா ட பாவி இப்பதாண்டா இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தா படத்துக்கு போனே அயன்மேன் போன் பண்ணிருக்காருன்னு சொன்னா இப்ப படத்தை விட்டுட்டியா மோகன் கூட அப்புறமா பாத்துக்கலாம் நம்ம தலைவர் அயன்மேன பார்க்க முடியுமா வண்டிய நேர அவர் வீட்டுக்கு விட்டு பேச்சு யார் நீ போயிட்டு அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட போய் நம்ம என்னன்றத பாக்குறோம் அவரே கால் பண்ணி சிச்ச நோட்டுன்னு சொல்லிருக்காருனோ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு நீ விடு உடுப்பேச்சி வண்டிய மோகனை உனக்கு பொறாம அவரோ மேல அன்பு வைக்கல நீ கொய்யால இருடா வருட்டோ மாட்டி மாட்டிவா பாப்பா, டே போதுட்டா போத்துட்டா அப்பா தாக்க டே ஏய் சிட் அங்க ஏதோ ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குது என்னடா அது எவனையோ ஒருத்தனை அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் சாரே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இப்ப படுறா சிட்றாடி ஒரு ஓவர் ஓவர்டாக பண்ணி அடிக்கிறேன் வண்டியை ஓரமா நிறுத்துறா ஒரு காலத்துல நான் போலீஸா இருந்தவன் தெரியுமா கொஞ்சம் வண்டியை ஓரனுக்கு நிறுத்துறா எம்மா நம்ம கடையை சாச்சு விட்டு போறான்னு கன்னெல்லாம் வச்சிருக்கீ கையில கண்ணு எதுனா வச்சிருக்கியா டப்பு டப்பு எடுத்து போட்டுறலாம் அவனுக்கு டேய் ஓடுற போடா கன் இருந்துச்சுடா எடுத்து போடுற பேச்ச கன் எல்லாம் இருக்குடா சிச்சே டேய் இப்போதைக்கு கன்னை யூஸ் பண்ணவேனானு பாக்குறேன் அட மோனே சொன்னா கேட்க மாட்டீங்கல டேய் காரை நிறுத்துங்கடா அட பாவிங்களா என்ன கூட பயங்கரமான டிரைவரா இருப்பான் போல இருக்கு டேய் இதுக்கு மேல கன்னை யூஸ் பண்ணாம இருக்க முடியாது கன்னை வெல்ல ஏத்துற வேண்டியதா இப்ப பறற அவன் கால் மேலயே சுற ஐயோ குரி வேற தவறுதே ரொம்ப நாளாச்சு சுட்டு ஆச்சு சுட்டே இப்ப பாரு இப்போ பறற சிச்சே எப்படி இறங்கி வராங்கன்னு சிச்சே டே நான் கரெக்டா போயிட்டு அவன தலையிலேயே சுட்டுறேன் இரு டயரை பஞ்சர் ஆக்கிறாரு ஓடு இப்ப எப்பிடிடா ஓடிவிக்க இறங்குகிடா வாடா சிக்க்சே டே வாடா சிக்ச்சேடே நீ ஒரு பக்கம் போய்ட்டு ஒருத்தன பாத்துக்கோ நான் இவனை பாத்துக்கிறேன் அவன செத்தடா போட тикச்சடி போடுறா போறா அவனை அவ்ளோதான்டா அவனை இருடா வரடா எங்க ஏய் டேய் அவனை ஒழுங்கா அடிக்கியல எஞ்சி பாரு இந்தா வாங்கிக்கோ மண்டை மேல போட்டேன்ல என்ன தடவ மட்டும்தான் இருக்கிறான் இப்ப பாரு இவனுக்கு ஒரு ஹெட்செட் அடிக்குறேன் பாரு மவனே இதடா வாக்கிடடா ஐயோ என்ன தல போஸ்கன போயிருச்சு தலைவரே இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அட பாவி ஒரு காரை தின்னதுக்கு ஒருத்தனை தடனை கொன்னட்டியடா ஏய் இது ஏய் ஒரு தடனை கொண்ணடா அப்ப இன்னொரு தடனை நீதானே கொन्ने சரி வா வா ஏறி ஏறி முதல்ல இந்த ஏத்தை விட்டு கிளம்பிரவும் அட பாவி என்னங்கடா ஓபடி வீடியோலயே இப்படி ரெண்டு பேரும் மர்டர் பண்ண வச்சிட்டீங்க அச்சையோ சிச்சானே இங்க நடந்த மேட்டர் மட்டும் நம்ம தலைவர் கிட்ட சொல்றாத அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நம்மள இனிமே கூப்பிடவே மாட்டாரா டேய் அப்படி ஒரு வந்தாருன்னா நம்மள புடிக்கிறதுக்கு தான் வரணும் அதனால கொஞ்சம் ஓட்ட வாயை மூடிக்கிட்டுடா சிச்சான் ஏய் ஏய் இருக்க முடியாது நீ எதுனா பண்ணின்னு வெச்சுக்கோ அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்ப இனிமே மாசத்துக்கு மூணு தடவை தியேட்டர் கூட்டிட்டு போ ஓ அப்ப இதுதான் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டா பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குது தலைவா என்னது இது இந்த ரோபாவை பார்த்தா நீங்க வழக்கம் போல செய்யற அயன்மென்ட் சூட்டு மாதிரி தெரியலையே இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பிஜி இதுல நான் ஏத்திருக்கிற சிப் எல்லாமே புதுசுதா இது வரைக்கும் நான் செஞ்ச சூட்டுக்கோ இதுக்கோ வித சம்பந்தமும் கிடையாது ஆனா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் இத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தலைவா நீங்க எப்பவுமே வேற லெவல் தான் உங்க ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தலைவா

பிடிக்க முடியுதுப்பா வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா சரி நம்ம போயிட்டு ஸ்டார்க்கு கிட்ட வேணா வேணா பீஜி கிட்டயே கேப்போம் ஸ்டார்க்கு கிட்ட கேட்டோம்னா அவரு கொடுக்க மாட்டாரு இந்த மிஷின் மேல இந்த சீச்சாருக்கு இப்பத்துல இருந்து ஒரு கண்ணு வந்துருச்சு அப்ப அந்த மிஷின் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போக பாருமா அப்ப உங்களுக்கு பதிலா நாங்கதான் தான் பாத்துக்கணுமா கரெக்டா தலைவரே அதுக்கு தானே எங்களை வர சொல்லி இருக்கீங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே சிச்சன் ஜி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிஷின பாதுகாப்பா வச்சிருக்க கெட்டவங்க கைக்கு போச்சுதான் அதை தப்பான வழியில யூஸ் பண்ணிடுவாங்க அதனால நான் வரக்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் நீங்க நான் ஒரு வெக்கேஷனுக்காக போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க குட்டி பையா பிஜி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன் அதனால நான் இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும் ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த ரோபோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்னும் சில பல வேலையெல்லாம் இருக்கு நான் வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டை முடிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ட்ரீம் வெக்கேஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்புறமா மீட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினா பாத்துக்கிற பொறுப்பு இவங்க ரெண்டு பேத்து கிட்ட கொடுத்தது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்ப வேண்டியதுதான் சூப்பர் இப்பயாவது நம்ம கொஞ்சம் டிப்பதியா இருக்க வேண்டியதுதான் இந்த ரோபோ பார்க்கவே பயங்கரமா இருக்குது எப்போ இது மட்டும் மனுஷ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுது நம்ம கதை அவ்வளவுதான் போல இருக்குது சரி சிச்சடி நம்ம சொன்ன மாதிரி அந்த மிஷினா பத்திரமா நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல அந்த மிஷினா போய் கார்ல ஏத்துவோம் வா அப்போ அந்த மிஷின் எல்லாத்தையுமே காப்பி பண்ணுன்னா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்து ஒரு நாலஞ்சு காப்பி எடுத்து வச்சிட்டோம்னா போதும் போல இருக்கே அடே இதுதான் எவ்வளோ வேணா எடுக்குமே எதுக்கு நாலேஜ் அதிகமாகவே எடுக்கலாம் போல் இருக்கு சரி ஓகே இதை தூக்கி நம்ம வண்டியில் ஏற்றி வச்சிருவோம் எப்போ எவ்வளோ பெருசாக இருக்குதுப்பா வண்டியில் வா சிச்சாப்பா தம்பி சிச்சடே கிளம்புவோ இப்பயே ரொம்ப டைமாகிடுச்சு இப்போ வீட்டுக்கு போனாதான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியும்ப்பாச்சுடா உனக்கு அந்த மிஷினே பார்த்துட்டுக்கிட்டு இருக்க

கொய்யால் அதுக்கப்புறம் நீ அழுக ஆரம்பிச்சிருவே அதனால வேற என்ன பண்றது செஜிதா ஆகணும் சரி இடா சிச்சனே ஓடி போயிட்டு எதனா ஒரு சூட்டுக்காட்டு பாத்துட்டு வரேன் ஏன்னா தலைவர் வெக்கேஷன் போறதுனால அதை கட்டுக்க மாட்டாருன்னு தோணுது அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம சாப்பாடை காப்பி பண்ணலாம்னு பார்த்தா பாருங்க சூட்டை காப்பி பண்ண ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது இதை காப்பி பண்ணிட்டோம் சீன் போடலாம் போடு கார் கலெக்ஷன்லாம் தாறு மாறா வச்சிருக்காரு இதனாலதான் பா இங்க பாருங்கப்பா சூட் இருக்கு ஆனா இது வழக்கமா யூஸ் பண்ற சூட்டு மாதிரி தெரியலையே இது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது சரி பரவாயில்ல இந்த சூட்டே நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஒருவேளை மெயின் சூட் அவரு போட்டு போயிடுவாரு போல இருக்கேப்பா சரி ஓகே டன்னு இதுவே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இதுவும் பார்க்க பயங்கரமா தான் இருக்குது இது வரைக்கும் அப்படி என்ன பார்த்ததே இல்லை சரி வா பீச்சி எடுத்துட்டு கிளப்புவோம் இந்த இடத்த விட்டு காளிப்பட்ட வேண்டியதா இல்லைன்னா இந்த ஜார்விஸ் பயப்புள்ள நம்மள வேணாம் மாட்டி விட்டுற போறோம் எப்போ ஐயோ நோயிட்டா இருக்குது இவ்வளோ பெரிய வீட்டு எப்படி தூக்குறாதான பாக்குறீங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அம்ச வளர்த்தி வச்சிருக்குங்க இந்த வேலை முடிஞ்சுது சிச்சடே இப்ப நேர்ரா வீட்டுக்கு போறோம் தூங்குறோம் சரியா காலையில ஏஞ்சி இந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஐயையோ சைபரோட சுட்டி டப்ப வட்டிலாம் இருக்கா இனிமே பாரிச்சிட்டு எதனா ஃபங்க்ஷன் போகணுன்னா கொட்டு சுட்டுலாம் கிடையாது டைரக்டா அயன்மேன் சூட்ட போட்டுட்டு போக வேண்டியதுதான் கேப்பா பேஜே எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குது போடு இனி நம்ம தலைவரோட சூட்ட வச்சு பன் பண்ண போறோம் எப்ப சரிப்பா பண்ண இல்ல அது ஒரு வகையில பண்ணு தானே சரி பேஜி சீக்கிரமா வீட்டுக்கு போ என்னால ஆர்வத்தை அடைக்க முடியல என்ன அங்கிருந்து இங்க வரக்குள்ள ஈவிடி ஏப்பா எப்ப சிச்சடி சமட்டாயடா இருக்குடா பேசாம போயிட்டு தூங்குறேன் நம்ம நாளைக்கு

ஏ நில்லுப்பாடா இவனை வச்சுக்கிட்ட நான் என்னதான் பண்றது போடாடே தூக்கம் தண்டா முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாமே இப்ப போயிட்டு படுத்து எப்படி தூங்குறேன்றத பாரிச்சு ரெண்டு நாள் ஆனாலும் தூங்கிட்டே தான் இருக்க போறேன்

என்னது தப்பு நடந்துருச்சா என்னடா சொல்ற புரிய பாட்டி இன்னுமே நமக்கு அப்படியே இருக்குது போல இருக்கே என்னடா நடக்குதுங்க இதெல்லாம் யுல்யூஷன் தானா இல்லை இதெல்லாம் உண்மையா என்ன சிடிச்சு நடக்குதுங்க மரியாதையா சொல்லு ஒரு நிமிஷம் இரு நீ ஏதோ தப்பு இப்போ அந்த மிஷின் எங்கடா இருக்குது அந்த மிஷினை என்ன பண்ணி வச்சிருக்க ஆட பாவி அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டியா நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருறானா கேட்க மாட்டேல்லாம் நீ இருடா நான் வத்துக்குற எம்மோ டே இருடா அட்டிக்கிறானுங்க டே நிறுத்துங்கடா டே அடே சிச்சே காப்பாத்துறா டே என்னடா போட்டு மிதிக்கிறானுங்க டே டே டா மிதிக்காதீங்கடா டே 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 அங்க மட்டும் டே யாரா நீங்க டே சிச்சேடு என்னடா நான் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இத்தனை பேர் வந்தாங்க அட பாவி நிறுத்த சொல்றா

கேரம் போட்டு கீழே டேய் டேய் அது இப்ப தான் வாங்கின புது காரி டேய் சொன்னா டேய் டே எவட்டாது எப்பா நல்ல வேலை தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் டே நான் இங்க இருக்கேன் யாரா தேடிட்டு இருக்கீக்கே ஐயோ நப்பளே வாயை குடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் போல இருக்குது இப்ப என்ன பண்றது பெசாம இந்த சவுத்து பல ஏறிட வெட்டியத்தான் இதா வத்துட்டுட்டா வத்துட்டுட்டா எங்க எங்க ஹைட்டான பிளேஸ் ஆ இதுக்கு மேல ஏறிட வெட்டியத்தான் நினைக்கிறேன் இதோ வத்துட்டுட்டா வத்துட்டுட்டா எப்பா இப்ப புடிச்சா புடிச்சு கட்டுக்கிட்டா ஐயோ ஏற முடியலையே எப்பா வேற வழியா தான் போயாகணும்னு நினைக்கிறேன் ஆ இந்த வழியா போய் எஸ்கேப் இது யாரு போராடுகளை தெரியல ஆத்திரத்துக்கு ஏறிட வேட்டியத்தான் நல்ல வேலை எவனும் வரல ஓ போடி தப்புச்சுட்டான் பாத்தியா சிரிச்சார் யாருக்கிட்ட அந்த லூசு பையன் நம்ம இங்க இருக்கிறதே தெரியாம அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா சிரிச்சா தப்பிச்சு ஓட்டுறதுல எனக்கு ஐயோ வட்டாடுகளா ஆட பாதிங்களா எப்படி எங்க போனால வந்துடுறீங்க ஒருவேளை ஓட்ட முடியாதுன்னா ஜிபிஎஸ் வச்சிருக்கீங்களா விட்டுறது தப்பிக்கிறது இம்பாசிபிள் போல இருக்குது ஐயோயோ இதுக்கு வேற வழியா இல்ல சிரிச்சாடு ஸ்டாருக்கு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் சிரிச்சாடு என் ஒரு ஐடியா இருக்குது நம்ம இதை போய் ஸ்டார்க்கோட மேன்ஷனுக்கு போவோம் அதுக்கு எதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் முதல்ல நான் இவனு இருந்து தப்பிக்கணுமே இப்ப என்ன பண்றது வீட்டுக்குள்ள ஓடிட வேண்டியதா வாங்கடா வாங்கடா முட்டிச்சா வாங்கடா ஐயோ உனக்கு வீட்டுக்குள்ள வந்தானா வீட்டை வச்சிருவானு டேய் தள்ளுடா தள்ளுடா அடே தள்ளுகடா வழிய உடுக்கடா நான் ஸ்டார்க்கு வீட்டுக்கு போனுட்டா அட பாவிக்கலா டேய் எவன்டா இது கீழே எல்லாம் முடிச்சு கிள்றது இருடா சிச்சடி இது சவுத்து மலை ஏறி நின்டுக்கிறேன் அதுதான் ஹைட்டான பிளேஸ் நினைக்கிறேன் காரை ஒன்னும் பண்ணிடாதீங்கடா டே சிச்சர் சீக்கிரமா கிளம்பு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்கோட வீட்டுக்கு போயிரலாம் 3 2 1 சொல்றேன் டப்புடு கார்ல ஏறிடுறா சிச்சர் அப்பதான் நமக்கு இந்த எஸ்கேப் தாங்க முடியும் கபாட்ரா சிட்சடு லெட்ஸ் கோ வா 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 ஏறு 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 சீக்கிரமா ஏறுடா டேய் டேய் ஏறி தொலைடா வேற எவனாவது ஏறிட போறா சீக்கிரமா வாடா டேய் வந்து ஏறுடா வந்துட்ட வந்துட்ட பேச்சே இது வந்துட்ட 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 அப்படியே நில்ல ஏறிறேன் பாரு இப்ப பாரு அவ்ளோதா உடரா வண்டிய கோயா அந்த முச்சா இப்ப வந்து புச்சு கட்டுடா வாங்கடா வாங்கடா ஏப்பா ஏப்பா வண்டிய திருப்புற இப்ப பாக்க தான போற ஏனா நம்ம மந்தவளியா தான் சிட்சட் போய் ஆகணும் இடிச்சா புடிச்சு கட்டுடா அப்பா எவ்வளவு பெரிய ரைடர் தெரியுமா தானே அயன்மேன் சூட் நினைச்சாலே பிடிக்க முடியாது தம்பி முடிச்சாவா அச்சிச்சோ என்ன இவ்வளவு வேகத்துல ஓடி வரா எப்ப இப்படி பார்த்தா இடிக்கணுமா இப்ப பரா சிச்சடே எப்படியோ ஒரு வழியா நம்ம தப்புச்சுட்டோம் நினைக்கிறேன் எப்படி பாத்தியா யாரு கிட்ட ஆமா என்ன நடக்குது ஸ்டார்க்கோட ஸ்டார் மேன்ஷனுக்கு வந்துட்டோம் ஆனா இங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தெரியுது ஆட்டோ பாதுகா எப்படி வேற யாராலுமே ஸ்டார் கூட மேன்ஷனுக்குள்ள வர முடியாது இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸுமே யாரோ அழிச்சிருக்காங்க போல இருக்கு எனக்கு என்னமோ இது சரியா படுற மாதிரி தோணலையே ஒரு நிமிஷம் இரு இங்க இருக்கிற ரோபோட் எல்லாமே அழிஞ்சு கிடக்கு ஆனா ஆனா ஸ்டார்க்கு ரெடி பண்ண அந்த ரூபா ஓர் ஐயோ ஒரு வேலை நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு போல இருக்கே ஆஹா சிச்சாடே இப்போ நமக்கு பெருசா ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்டோ பாவிகளா அந்த ரோபோ தானா செயல்பட்டு இந்த ரோபோவெல்லாம் அழிச்சிருச்சா ஆஹா இப்போ ஸ்டார்க்கு வேற ஊர்ல இல்ல இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே அப்ப நம்ம கையில தான் இந்த உலகம் இருக்கு போல இருக்கு திரும்ப ஒரு தடவை இந்த உலகத்தை காப்பாத்துறோம் போல இருக்கேடா சிச்சாடு இந்த மனிதர்களுக்கு எதுக்கு உலகம் அவங்க இருந்து என்ன சாதிக்க போறாங்க அதனால இந்த மக்களை அழிச்சுட்டு எங்களை மாதிரி ரோபாக இருந்தாதான் சரியா இருக்கும் இந்த போட்டி போறாம இல்லாத ஒரு உலகத்தை நாங்க உருவாக்குவோம் ஸ்டார்க் வந்தவன் நீ நினைச்ச மாதிரியே இந்த உலகத்தை சரிப்படுத்துற ஸ்டார்க் எல்லாரையுமே அழிச்சா இந்த உலகம் சரியாயிடும் அதுக்கு முதல்ல இங்க இருக்கிற நான் நியூக்ளியர் வெப்பனை எடுக்க போட அந்த வெப்பனை வச்சு இந்த உலகத்தை நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாத்தி அமைப்ப ஸ்டார்க் இந்த உலகமே எங்க காலடியில தான் கிடைக்கும் அப்போ சரியான உலகமா நாங்க மாத்துவேன் இப்ப அது எங்க இருக்குன்னு நான் ஸ்கேன் பண்றேன் எங்க எங்க இங்கதான் எங்கன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கேனிங் ஆரம்பிக்குது எங்க இருக்கு இல்ல இவனுங்க இவங்க மனிதர்கள் அழிச்சாதான் அப்படியா கிட்ட ஒரு தைரியம் இருந்துருந்தா ஏன்னாலே கைவப்பீங்க கடைசியா ஒரு வாட்டி நீங்க இந்த பூமியில வாழ்ந்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மேல வாழ்றவங்க கிட்ட எதுவுமே இருக்காதுடா உங்க எல்லாரையும் அழிக்கிறது மட்டும்தான் என்னோட கடமை இதா பாக்கிக்கும்

இந்த பவர் எல்லாம் வச்சுட்டு என்ன அழிக்க முடியும் நினைக்கிறீங்களாடா கொசு மாதிரி வந்துகிட்டே இருக்காருங்க சே கொசு விட கேவலமான மனிதர்கள் இந்த வாங்கி கோவிடா எத்தனை பேர் வந்தாலும் சரி இங்க இருந்தே என்னோட வேலையை ஆரம்பிக்கிற என்னோட அழிக்கிற வேலை இங்க தொடங்குது என்ன தடுக்கிறதுக்கு இங்க யாருடா இருக்கா ஒரு வழியா நான் தேடி வந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு இனிமே யாரு அழியோ கேட்டு அழிக்க முடியாது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான வெப்பன்

அடிச்சா என்ன நடக்கிட்டு இருந்தா காட்டுட்டா காட்டுட்டுமா நீ ரெண்டு பேரும் தாங்குங்களான்னு கூட தெரியல நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரோபோ தம்பி ஆனா மெட்டலே வந்து இன்னொரு மெட்டல்லா அடிச்சா அது எப்படி இருக்கும் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாதாண்ணா இருக்கும் இப்ப பாத்து தெரிஞ்சுப்பா தம்பி என்ன யாரு யாரு நீங்களும் யாரா நீங்க எல்லாம் நான் தான் ஏற்கனவே என்னைய மருந்து ரோபோக எல்லாம் இது என்ன புதுசா இருக்கு இல்ல இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இருங்க உங்க மொத்த பேரி அழிச்சிடுற ஏய் என்னடா காலம் எல்லாம் பிடிச்சி இருக்கிறீங்க அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க எப்படி இந்த ரோபோவால இவ்வளவு யோசிக்க முடியுது போத நிறுத்துக்க நிறுத்துக்கடா நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்துக்கும் டாதாடா தலைவ என்னாச்சு உங்களுக்கு யார் இவங்க எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம நான் பார்த்ததே இல்லையே போதும் நிறுத்துக்கடா நிறுத்துக்க என்னால முடியல என் காலு என் கால உயர கட் பண்ணாதீங்க அது எவ்வளவு முக்கியமான உயர் தெரியுமா அந்த உயர்ல அந்த உயர கால் வைக்காதுக்கடா நிறுத்துங்க போதும் டேய் என்ன தலைகில போட்டு நிறுத்திருக்கீங்கடா என்ன போட்டிருக்க ரோபோ நிறுத்துங்க நான் உங்களோட தலைவ தலைவன்றதே மறந்துட்டீங்களா நிறுத்துங்கடா பேஜி கடைசியில நான் பண்ணதுதான் நல்லதா முடிச்சிருக்கு இதுக்காகவே என்ன மஞ்சுமா பைசுக்கு படத்துக்கு கூட்டிட்டு போனோம் பாத்துக்கோ படத்தோட பேர் அவளுக்கு சொல்லிச்சுச்சேன் அதுக்கப்புறமா படத்தை கூட்டிட்டு போறதை பத்தி யோசிப்போம் எப்பா இது கூட பாக்க ஜாலியா பா இருக்குது பரவாயில்ல என் மிஷின நல்ல ஒருத்தங்க கிட்டதான் குடுத்திருக்க போல இருக்கு என்னால இப்ப கூட நம்ப முடியல இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தான ரோபோ தெரியுமா அவனையே அசால்ட்டா நீங்க முடிச்சிட்டீங்க நன்றி பிஜி அப்புறம் சிச்சன் நல்லபடியா செயல்பட்டு இருக்கீங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னோட சூட்டே கொடுக்கலாம் போல இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிச்சன் அப்புறம் பிஜி சோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் சோ இந்த எபிசோட் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் எபிசோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இன்னொரு அனதர் வீடியோவில் சந்திக்கலாம் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்